ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாப்பி மினிட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் ரவா கிச்சடி. வீட்லேயே எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சிவக்கிற வரைக்கும். நல்லா செவந்த உடனே கொஞ்சம் போல் முந்திரி போட்டுக்கலாம். அதுவும் நல்லா செவந்து வர வரையும் நல்லா வதக்கி விட்டுப்போம். நல்லா செவந்த உடனே இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்குனதை 1 ஸ்பூன் போல் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுப்போம். பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 2 போட்டுக்கோங்க. வெங்காயம் 1/2 வெங்காயம் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கி விட்டுப்போம். நல்லா கண்ணாடி பதம் வந்த உடனே தக்காளி போட்டுக்கலாம். 1 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதக்கி விட்டுப்போம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுப்போம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு காய்கறிகள் கேரட் பீன்ஸு சேர்த்து கட் பண்ணது 1/2 கப் போட்டிருக்கேன். பச்சை பட்டாணி 1/4 கப் போட்டிருக்கேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேறு எந்த காய் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 1-5 நிமிஷம் போல் காய் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். பாருங்கள் காய் வெந்திருக்கான்னு ஒன்று எடுத்து செக் பண்ணிவிட்டு காய் வெந்துருச்சுன்னா இந்த சமயத்தில் ரவா 1 கப் போட்டு அதுவும் லோ ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துப்போம். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. 1 ரவையும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கணும். அந்தளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வேண்டிய தண்ணி ஊற்றிடலாம். நான் சுடு தண்ணி ஊற்றுறேன். 1 கப்பு நம்ம ரவை எடுக்கிறோன்னா அதுக்கு 2/2 கப் அளவு தண்ணி ஊற்றணும். 2/2 கப்பு சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா இப்படி கலந்து விட்டிங்கனாவே ரவை உடனே வெந்து வந்துடும். பாருங்கள் தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துருச்சு. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிப்போம். அந்த நெய் ஊற்றுனீங்கன்னா ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் இந்த சமயத்தில் நெய் ஊற்றுறோம். இப்போ மூடி போட்டு 2 நிமிஷம் போல் வேக வைப்போம். அந்த நெய் நல்லா அப்சர்வ் ஆகிடும். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தூவிக்கலாம். தூவிட்டு அந்த நெய்யோடு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுப்போம். இந்த நெய்யும் கொத்தமல்லி எல்லாம் சேரும் போது வாசனை ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அருமையான ஹோட்டல் ஸ்டைல் கிச்சடி ரெடி. இது சட்னி சாம்பாரோட நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மேலும் இது மாதிரியான வீடியோஸை பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.